Favorite! That's because there's a delicious ray of sunshine in every drop! Viva Malaga! மார்ச் மாசமே வெயில் இப்படி குப்புற போட்டு கொண்டி அடிக்குதுன்னா ஏப்ரல் மாசம் தாண்டுவா நீ? அதுக்குள்ள மார்ச் மாசமே முடிஞ்சு போச்சு, இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. நானே இந்த மார்ச் மாசம் ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன். கால வேகமா போதா இல்ல நான் பின்னாடி போறேன்னா பாத்துல ஒரு நிமிஷம் பேசினேன். அதே மாதிரி காலநிலை வந்து பருவநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப எப்படின்னா டிசம்பர் மாசத்துல குளிர வேண்டியது இப்ப ஹீட்டா இருக்கு. இப்ப கூட இந்த ஏப்ரல் 1 தேதி தான் எப்பவுமே ஃபுல் ஸ்டே வரும், இப்ப வந்து ஏப்ரல் 19 தேதிக்கு மாறி இருக்கு. எல்லாரும் ஓட்டு போடுவீங்க, எல்லாரும் கருப்பு போடுவீங்க. நான் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்றதா இல்ல, ஏன்னா இந்த வாட்டி வீட்டுக்கே வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம். வெந்து தணிந்தது காடு, சாரி சாரி டிவிக்கே. மோஸ்ட்லி இந்த வாட்டி தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு பிக் இம்பாக்ட் உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியுமே அவங்கதான் கூட்டணி வச்சிருக்காங்க. அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தா அதான். வெல்கம் டு சாட்டிவர்ஸ். எல்லாரும் நல்லா ஜாலியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? இருப்பீங்க. ஆனா நான் சந்தோஷமா இல்ல. என்னாச்சுன்னா வீடியோ போட்டா ஒரு 100 வியூஸ் வந்திருக்கும், எப்படியாவது வரும். ஆனா இப்ப ரீசெண்டா நான் ரெண்டு வீடியோ பெரும்புத்தியாக உணர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு வியூஸே வரலன்னு ரொம்ப மன வருத்தத்துல போயிட்டேன். என்ன நடக்குது, என்ன சிரிக்கிற? அதனாலதான் இந்த வீடியோ வந்து கும்பலா முடியற மாதிரி கான்டெக்ஸ்டே இல்லாம ஒரு நார்மல் வீடியோவா இருக்க போகுது. போடுறது எவ்வளவு போடுறேன், ஆனா கிடைக்கிறது இவ்வளவுதான் கிடைக்குது. அதனால நான் வந்து இந்த வீடியோ வந்து நார்மலா ஒரு வீடியோவா இருக்கும். தான் நான் போட்டதுல ஒரு ஷார்ட்டான வீடியோ. இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் 30 க்வெஸ்டின் நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்க 30 க்வெஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த 30 க்வெஸ்டின் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். 31 க்வெஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அதான் வந்து கான்டெக்ஸ்ட். சோகம் என்னன்னா 10 க்வெஸ்டின் கூட வரல. சோகம் நீங்க ஏன் யூடியூபரா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து யூடியூபர் ஆனது வந்து இப்போ கிடையாது, 5 வருஷம் கிட்டே நான் யூடியூபர் தான். ஆனா யாருக்கும் தெரியல, அதனாலதான் நீங்க அப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். காரணம் இல்ல, நான் வந்து ஒரு பாப்புலர் ஃபேஸ் ஆகணும்ன்ற ஒரு நினைப்போட யூடியூபரா. ஏன்னா யூடியூப்ல இப்போ சினிமால நடிச்சா கூட அவன் பாப்புலர் ஆக மாட்டான். ஆனா யூடியூபராய் ஒரு 4-5 பேர் ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டா பாப்புலர் ஆயிடுறான். நானும் பாப்புலர் ஆகிறேன், எனக்கு என்ன போற. அதனாலதான் நான் யூடியூபரான. கேள்வி கேட்க சொன்ன கேள்வி கேளுங்கடா, ஏதாவது நான் பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேளுங்க. தெரியும். அருண்
சுந்தரம் சி சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஃபேவரட் சாங்கும் சரி டைரக்டரும் சரி, எனக்கு ஃபேவரட்னு எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஃபேவரட் அனிமி என்கிட்ட வந்து ஃபேவரட் அனிமின்னு கேட்ட முதல் ஆள் நீயா தான் இருப்பேன். என்னோட ஃபேவரட் டைமி வந்து நருட்டோ தான். அதுக்குன்னு நான் நருட்டோ மட்டும்தான் பார்த்தேன்னு வந்தேன்னா செருப்பா நடிப்பேன். அதுக்கு முன்னாடியே நான் அனிமி எல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய, கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பேன், அந்த ஃபுல்லா எல்லாம் பார்த்துக்க மாட்டேன். நருட்டோ தான் பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த சின்ன வயசுல வந்து போக நருட்டோ போட்டுட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து எனக்கு சின்ன பையனா இந்த ஃபைட் வர்றது அது வர்றதுலாம் எனக்கு பிடிக்காது அந்த டைம்ல, அதனால நருட்டோ நான் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்த அப்புறம் தான் அப்ப ஏன் பார்க்கலன்னு ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன் பீஸ், டிராகன் பால் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நருட்டோ தான் பெஸ்ட் காட். ஸோ நருட்டோ பாருங்க, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நருட்டோல இருக்கும்னு இருக்கும். DK0810 எவன் ஒருவன் எப்பொழுதும் கேள்வி கேட்க சொன்னா கேள்வி அதை நான் கேளுங்கடா. இது வரைக்கும் எவ்வளவு பேர் குவஸ்டின் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் யூடியூபர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் ரேட் பண்ணாலும் அது தப்புதான், இந்த காலத்துல வந்து ஓவர் ரேட் ஆனாலும் போட்டு அடிக்கிறாங்க. சோ வந்து இப்படியே இருந்துக்கிறேன் நானு, இப்படியே என்ன அண்டர் ரேட்டடாவே வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் பாப்புலரா இருந்த அண்டர் ரேட்டடா இருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை. I'm the 31st person to ask the question. இந்த 30 க்வெஸ்டினே வரலடா ஏன்டா இப்படி பண்றீங்க? சோ தினேஷ் சைஜ் இது யாருன்னா ஜஸ்ட் வன்மம் யாருன்னா எங்க ஊர்க்காரன் தான். அவன் வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டான், ஒரு வன்மக்கூதியான், ஒன்னா நம்பர் வன்மக்கூதியான் தான் அவன். அவன் கேட்ட க்வெஸ்டினுக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணலாம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்னு சும்மா கேட்கறான், அவ்வளவுதான். நீ ஒண்ணு கேட்க தேவையில்லை, உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க சொன்னா கேள்வி கேட்கறதா இருந்தா மட்டும் கேளுங்க, சும்மா இந்த மாதிரி எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுக்கோங்க. பஸ் வாழ்க்கையே கஷ்டமா தானடா இருக்கு. ஸோ இது ஒரு ஷார்ட்டான வீடியோன்னு நான் சொன்ன மாதிரியே இது இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். வெயில் காலத்துல வந்து ஜூஸ் கடை வைங்க, குளிர் காலத்துல வந்து சூப் கடை வைங்க, ஈஸியா பணக்காரங்க. டீ கடை வச்சீங்கன்னா இன்னும் பெட்டர், பிரைம் மினிஸ்டர் கூட ஆகலாம்.